நிராயுதபாணியாக ஜெயலலிதா இருந்தபோது அவரது உயிரை ஒரு சதிக்கூட்டம் பறித்து விட்டதாக உண்ணாவிரதத்தில் பங்கேற்ற பி எச் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது சுற்றி அடியாட்கள் நிறுத்தப்பட்டதாகவும் ஜெயலலிதா இறந்த உடனேயே அதிமுக பொதுச் செயலாளராக ஆசைப்பட்டவர் சசிகலா தான் என்றும் அவர் சாடினார். செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரை அத்துறை நாட்களிலும் நடைபெற்ற சதி திட்டம், அதாவது ஓடுகின்ற ரயில் போல அந்த சதி திட்டம், ஒரு சதி திட்டம் என்றால் ஒரு ரயில் போல ஓடும், சில பேர் தாம்பரத்தில் ஏறுவார்கள், நுங்கம்பாக்கத்தில் இறங்கி விடுவார்கள், சில பேர் நுங்கம்பாக்கத்தில் ஏறுவார்கள், கோட்டையில் இறங்கி விடுவார்கள். இப்படி இந்த சதி திட்டம் நீண்டு கொண்டே போகிறது. போலீசார் இந்த சதி திட்டத்தை இதுவரை விசாரிக்கவில்லை. நம்முடைய தமிழகத்தில் மத்திய அரசாங்கத்திலும் இந்த சதி திட்டத்தை விசாரணை உத்தரவிடவில்லை. இந்த சதியில் சிக்குவோர் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும்.